வணக்கம் மதுரை மச்சி நண்பர்களே, நம்ம ஏற்கனவே தையல் மிஷினுக்கு தேவையான பொருட்கள்னால் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதே போல் தோல் பைகள், அதாவது லெதர் பேக்ஸ் தைக்கிறவங்கள்லாம் இருக்காங்க. அதாவது லெதர் பேக்ஸ் தைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னால் எங்கே கிடைக்கும்னு சொல்லி இன்றைக்கி பார்ப்போம். இதுக்கு வந்து இரண்டு இடங்களில் வந்து கிடைக்குது. அது வந்து ஒன்று எங்கேன்னா, பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் கற்றாப்பாளையம் தெரு இருக்குது. அந்த தெருவில் வந்து சில ரெக்ஸின் கடைகள் இருக்கும், ஸோ அங்கே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் மேலமா சீதி தெற்குமா சீதி சந்திப்பில் கொஞ்சம் தூரத்தில் வந்து பாண்டிய வேளாளர் தெரு இருக்குது. அந்த தெருவிலும் வந்து சில ரெக்ஷின் கடைகள் இருக்குது. ஸோ அதிலிருந்து ஒரு ரெக்ஷின் கடை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சூப்பர் ரெக்ஷன், நியூ சூப்பர் ரெக்ஷன் ட்ரெடர்ஸ்ந்து பேசுகிறேன். கடை எங்கே இருக்குன்னா, நம்ம கூடலக பெருமாள் கோயில் தேர் பக்கத்தில் இருக்குது. 90 அதாவது 9D பாண்டிய வேளாளர் தெருவில் இருக்குது. நமக்கு வந்து பேக்குக்கு வேண்டிய மெட்டீரியல், ஜிப்பு, ரன்னரு, வேறு மற்ற துணி எல்லாம் அசஸரியும் இருக்குது. அதே மாதிரி ஆட்டோக்கான தேவையான பேக்கு மெட்டீரியல், ஆட்டோக்கான சீட்டு, ஆட்டோ டாப்பு, லேடிஸ் பேக் உள்ள பேக்கு துணி, அதுக்குள்ளே ஜிப்பு, ரன்னரு எல்லாமே நம்ம ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் கொடுக்குறோம். எல்லா ஐட்டமும் நம்ம கடையில் இருக்குது. இப்போ ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 5 வெள்ளை ஜிப்பு பேக்குக்கு போடுறது. இதிலே வந்து 5 ப்யூர் ஒயிட் இருக்குது, ப்யூர் பிளாக் இருக்குது, அதிலே வந்து ஒயிட் பல்லு இருக்குது, ஒயிட் பல்லு இருக்குது. 3 ஜிப்பு வருது, 5 இது பொறுமையாக எல்லாம் எல்லாத்துமே காம்ப்ளிமெண்ட் பர்ஸ் ஐட்டம் பேக் ஐட்டத்துக்கு போடுறாங்க. அதிலே வந்து கொஞ்சம் அதை விட பெருசுனாக்கா 8 ஜிப்பு இருக்குது. என்ன சைஸ்? 8 இது. நீங்கள் முதல் 3 பார்த்து 5 இது வந்து 8 இது பேக்குக்குள்ளே எல்லா பேக்குக்கும் போட்டுக்கலாம். அதை விட கொஞ்சம் பெருசுனா நீங்கள் சோபாக்கு அந்த இது பெட்டு கவருக்கு போட்டுக்கலாம். அதை விட பெருசாக 10 இருக்குல்ல, 10 ட்ராவல் பேக்கு இந்த மாதிரி இது போட்டுக்கலாம். ஆமாம், வேறு நம்மகிட்ட டேபிள் கிளாத் வந்து வெரைட்டிஸாக இருக்கும். இது 10 5 இது 5 3 ஜிப்பு, அதாவது 3 ஜிப்புனாக்கா பிளாக்கு, ஒயிட்டு, ஒயிட் பல்லு. ஆமாம், 3 5 இது வந்து 8 கொஞ்சம் ஸ்கூல் பேக்கு அந்த பேக்கு போடலாம். ஆமாம், அதை விட்டாக்கா ரொம்ப ஹெவியாக வேணாக்கா 10 எல்லாத்தோட பெருசு. ஆமாம், வணக்கம் மேடம். இப்போ வந்து நம்ம முதல் வந்து ஜிப் ஐட்டங்க பார்த்தோம். இப்போ அதுக்குள்ளேயே வந்து ரன்னர் ஐட்டங்க பார்க்க போகிறீங்க. இப்போ இது வந்து 8 அந்த 8 ஜிப்பு காமிச்சோம்னா 8 ரன்னர் இது. இது ஒரு மாடலு, அதிலே வந்து இதுவும் 8 தான். ஆனால் வந்து லென்த்து கொஞ்சம் வால் வந்து கூட இருக்கும், கொஞ்சம் ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாம், இது வந்து வால் பெருசு, இது வால் சிறுசு, கொஞ்சம் உங்களுக்கு ரேட்டு டிஃப்ரெண்ட் வரும். அதே மாதிரி இந்த 3 சைஸுமே 5 ரன்னர் தான், 5 ஜிப்புக்கு. ஒன்று ரேட்டு வெரைட்டிஸ் இருக்குன்னா ரேட்டு கூட வரும், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதில் கொஞ்சம் சாதம், அதோட கொஞ்சம் சாதம். கொஞ்சம் இன்னும் ரேட்டு கம்மியாக இந்த காம்ப்ளிமெண்ட் பர்ஸுகளுக்கு இது போடணும்னா பிளாஸ்டிக் ரன்னர் இந்தா இருக்குது பாருங்கள். பிளாஸ்டிக்கில் இது வந்து பாக்கெட்டு வெள்ளை இருக்குது, கருப்பு இருக்குது, ரெண்டு ஐட்டம் இருக்குது, கருப்பு ஒயிட்டு ரெண்டுமே பாக்கெட் தான் இருக்குது. ரேட்டு எல்லாம் ரேட்டு கம்மியாகிட்டோம். வேறு வந்து அடுத்து வந்து அந்த 10 அதுக்கு வந்து 10 ரன்னர். இது வந்து மண்டை பெருசாக இருக்கும், ஜிப்புக்கு ஃப்ரீயாக இருக்கும், நல்லாயிருக்கும், பெருசு. ஆமாம், பெரிய ட்ராவல் பேக் இருந்ததுக்கு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த 3 5 1 2 3 5 ஒரே ஜிப்புக்கு சேரும், வெரைட்டிஸ் வித்தியாசம் இருக்கும். ஆமாம், இது நீளாக இருக்குது, இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும், அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்கனா கொஞ்சம் குவாலிட்டி பார்த்து போட்டுக்கலாம். இது வந்து அப்பப்போ கொஞ்சம் ரேட் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காது, கொஞ்சம் முன்னப்புன்னு வரும். இப்போ இது ரேஞ்சு வந்து இப்போ இது க்ரோஸ் பார்த்தீங்கன்னாக்கா 200 வரும். க்ரோஸ்னால் 12 வரும், 144 பீஸ் வரும். ஆமாம், இப்போதைக்கு அந்த ரேட் வருது. அதே மாதிரி ரன்னர் இது வந்து, இது வந்து இப்போதைக்கு 170 இருக்குது, இது வந்து 120 இருக்குது. ஒவ்வொன்றும் வெரைட்டிஸ், ஆமாம், ரேட்டு கரெக்டாக இருக்குது, அது கொஞ்சம் கூடும் குறையும் இந்த மாதிரி இருக்கும். இந்த 8 ரன் வந்து சைஸ் வந்து பெருசு, இது வந்து பீஸ் ரேட்டு, இது பாக்கெட் ரேட் வராது. பீஸ் வந்து உங்களுக்கு வந்து 3 வரும், சரி 3 வந்தாலும் வரும். இது வந்து இது 8 தான். இது வந்து டஜன் வந்து 25 ரூபா. இது வந்து 10 ரன் வந்து 10 8 அந்த மாதிரி வரும். அது என்னென்ன இதாக இருக்கா மார்க்கெட் பொறுத்து அந்த மாதிரி இருக்கும். இதில் ஐட்டம் நம்ம கடையில் கிடைக்கும். இது நூல்கண்டு பேக்கு தைக்கலாம், பேக்கு தைக்கிறது, இது
நம்ம சூட்கேஸ் கவர் தைக்கிறது, அப்புறம் ஆட்டோ சீட்டுக்கு என்ன என்ன ஐட்டம்னா லைனர் ஐட்டத்துக்குள்ள நூல் பூரா 30 நம்பர் நூல் இது யூஸ் ஆகுது. பக்கத்தில் வந்து பவர் மிஷினுக்குள்ள ஆயில் இருக்குது. வேறு லைனர் அடிக்கிற கன்னு பின்னு எல்லாமே கிடைக்கும் நம்ம கடையில். இந்த ரெக்ஸினா வந்து டேபிள் கிளாத் இருக்குது, சீட்டு துணி இருக்குது, தப்பாங்க இது வந்து பேக்குக்கு உள்ளது, இது வந்து டேபிள் கிளாத்துக்கு உள்ளது, டேபிள் கிளாத். ஆமாம், டேபிள் கிளாத் வெரைட்டிஸ் என்ன. இன்னொன்று வந்து நம்மகிட்ட ஃப்ளோர் மேட்டு இருக்குது, ஃப்ளோர் மேட்டு இருக்குது. ஆமாம், அது அந்த ஐட்டம் வந்து மிதியடி மாதிரி, இது வந்து ஃப்ளோர் மேட்டாக ரூம் ஃபுல்லாக ஒட்டுற ஐட்டம் இது. ஆமாம், இது இது ஃப்ளோர் மேட்டு. ஆமாம் ஆமாம், அது பேக்குக்கு தைக்கிற வயரு, வயரு அது மாதிரி சீட்டுக்கு தைக்கிற வயரு, அது வந்து கட்டு கணக்கு. ஆமாம், 75 ரூபா வரும், 60 ரூபா வரும், அது ஒரு ரேஞ்சாக இருக்கும். அதே மாதிரி அந்த பிடிக்கிற டேப்பு பீடிங் டேப்புகள் இருக்குது, வேறு ஒட்டுற வெல்க்ரோ இருக்குது, நல்ல ஐட்டம் இருக்குது. அது பூரா சொல்யூஷனு சீட்டுக்கு, இந்த ஆட்டோவுக்கு வந்து மேலே ஒட்டுறது கண்டு உள்ள சீட்டுக்கு உசனுக்குள்ள சீட்டு நம்மக்கிட்ட கிடைக்கும். ஆமாம், வேறு ஒன்று நம்ம கடை வந்து நம்ம போத்திசி பக்கத்தில், போத்திசிலேருந்து பார்த்தா நம்ம பெருமாள் தேர் தெரியும், அதுலேருந்து நம்ம கடை 4வது கடை நம்ம கடை வந்து பாருங்கள். ஸோ நியூ சூப்பர் ரெக்ஸின் ட்ரேடர்ஸ், 9D பாண்டிய வேளாண் தெரு, மதுரை. நன்றி நன்றி நன்றி.